கர்த்தாவே எங்கள் சிறையிருப்பை மறுபடியும் திருப்போம். Turn again our captivity, O Lord. 126 சங்கீதம் 4 வசனத்தை வாசிப்போம். Let's read Psalm 126 verse 4. கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். Turn again our captivity, O Lord, as the streams in the south. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல மறுபடியும் எங்கள் சிறையிருப்பை திருப்போம். Turn again our captivity, O Lord, as the streams in the south. மறுபடியும் என்கிற வார்த்தை தமிழ் வேதத்தில் இல்லை. The term again is not used in the Tamil Bible. மூல பாஷையிலும் ஆங்கில வேதத்திலும் அது காணப்படுகிறது. It's found in the original language and in English Bible. இப்போது தேவனுடைய சொந்த ஜனங்கள் பாபிலோனின் சிறையிருப்பிலே காணப்படுகிறார்கள். Now God's own people are found in Babylonian captivity. பாபிலோனிய சிறையிருப்பு 70 வருட காலம். The Babylonian captivity was for a period of 70 years. அந்த சிறையிருப்பில் இருந்து கொண்டு மறுபடியும் எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று தேவனை நோக்கி கெஞ்சி ஜெபிக்கிறார்கள். Being in that captivity, they prayed and beseeched the Lord, saying, "Turn again our captivity." மறுபடியும் எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று சொல்லும்போது ஏற்கனவே பல சிறையிருப்புகள் இவர்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறது. When we say turn again our captivity, it is understood that earlier in their life too, they had been in captivities. அந்த சிறையிருப்புகளிலிருந்து தேவனை நோக்கி கெஞ்சும் போது, மனதும் கசந்து கண்ணீர் விடும் போது, கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை திருப்பினார். And from those captivities, when they besought the Lord and when they wept sore, the Lord had turned away their captivities. முதலாவது தேவனுடைய சொந்த ஜனங்களுக்கு வந்த மிக முக்கியமான பிரதானமான சிறையிருப்பு என்று நாம் பார்ப்போமானால் அது எகிப்திய சிறையிருப்பு. The first great and important captivity for God's own people was the Egyptian captivity. 400 வருட காலம் அந்த சிறையிருப்பிலே காணப்பட்டார்கள். They were found in that captivity for 400 years. அந்த சிறையிருப்பினுடைய நோக்கம், எகிப்தின் சிறையிருப்பு என்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால், தேவனை ஆராதிக்க முடியாத அளவுக்கு தடுக்கிற வல்லமைதான் எகிப்தின் வல்லமை. The meaning of Egyptian captivity was, or the meaning of Egyptian power was, that it hindered the people of God from serving the Lord. இன்றைக்கும் தேவ ஜனங்கள் நம்மில் பலரும் அந்த சிறையிருப்பிலே தான் இருந்து கொண்டிருக்கிறோம். Even today many of us who are being called the people of God are in such a captivity. தேவன் விரும்புகிறபடி, தேவன் எதிர்பார்க்கிறபடி நம்மை நாமே ஜீவ பலியாக கொடுத்து நாம் தேவனை ஆராதிப்பதில்லை. We do not present our bodies as a living sacrifice to serve the Lord the way the Lord desires and the way the Lord expects. மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்கிற அனுபவத்திலே நாம் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம். We are found lacking in the way we serve the Lord, that is, by not having any confidence in the flesh and to worship the Lord in the spirit. இரண்டாவது, மீதியானியரிடத்திலே 7 வருடம் ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்த்தோம். Second, we saw that the Lord had delivered the Israelites into the hands of the Midianites for 7 years. அந்த அனுபவத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி அவர்கள் கெஞ்சி கதறி ஜெபித்த போது கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கினார். And with that captivity, when those people prayed unto the Lord and besought the Lord delivered them from that captivity too. விடுதலையை பெற்றுக் கொண்ட பிற்பாடு மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். After getting a deliverance, once again they did evil in the sight of the Lord. உடனே 18 வருட காலம் அம்மோன் புத்திரருடைய கரத்திலும் பெலிஸ்தருடைய கரத்திலும் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். So the Lord had delivered them once again into the hands of the children of Ammon and into the hands of the Philistines for 18 years. அந்த சிறையிருப்பிலிருந்து மறுபடியும் கெஞ்ச ஆரம்பித்தார்கள். And from that captivity once again they started to plead with the Lord. ஆண்டவர் விடுதலை தர சிறையிருப்பை திருப்ப மறுத்தார். Initially the Lord refused to turn away the captivity and give a deliverance to them. மறுபடியும் தேவனை நோக்கி கெஞ்சினபோது தேவன் மனதுருகி அவர்களை சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். Once again when they were persistent in the deliverance from the Lord turned away the captivity and brought them out of captivity. சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்து கொஞ்ச நாட்கள் கர்த்தருக்கு உண்மையாய் ஜீவித்தார்கள்.
மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். After coming from out of captivity for a short period of time they were faithful to the Lord but once again turned to do evil in the sight of the Lord. உடனே மறுபடியும் கர்த்தர் 40 வருட காலம் பிலிஸ்தருடைய கரத்திலே ஒப்புக்கொடுத்து விட்டார். So once again the Lord handed them over into the hands of the Philistines for 40 years. நியாயாதிபதிகள் 6 அதிகாரம் முதலாம் வசனம். Judges chapter 6 verse 1. நியாயாதிபதிகள் 13 அதிகாரம் முதலாம் வசனம். Judges chapter 13 verse 1. நியாயாதிபதிகள் 10 அதிகாரத்தில் சில வசனங்கள். And a few verses in Judges chapter 10. இதெல்லாம் நாம் பார்த்தோம். We saw all these. இந்த மூன்று சிறையிருப்புக்கும் ஒரே காரணம். There was only one reason for all these three captivities. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். They did evil in the sight of the Lord. அப்ப எதெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதா இருக்கிறது? What are all the things that are evil in the sight of the Lord? நேற்றைய தினத்திலே நாம் ஒரு சில காரியங்களை தியானித்தோம். Yesterday we meditated a few matters. சத்துரு விழும்போது சந்தோஷப்படக்கூடாது. We should not rejoice when our enemy falls. அப்படி நாம் சந்தோஷப்படுவோமானால் அது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாக இருக்கிறது என்று நீதிமொழிகள் 24 அதிகாரம் 17-18 வசனங்களை அடிப்படையாக கொண்டு நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம். Having Proverbs chapter 24 verse 17 and 18 as the base verse, we saw that if we rejoice when our adversary falls, then it is evil in the sight of the Lord. இன்றைய தினத்திலே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பாக இருக்கிற வேறு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். Today we are going to see where some other things which are evil in the sight of the Lord. எரேமியா 7 அதிகாரம் 30 வசனம். Jeremiah chapter 7 verse 30. யூதா புத்திரர் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் நாமம் தரித்திருக்கிற ஆலயத்தை தீட்டுப்படுத்த தங்கள் அருவறுப்புகளை அதிலே வைத்தார்கள். For the children of Judah have done evil in my sight, saith the Lord. They have set their abominations in the house which is called by my name to pollute it. இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறார்? Here what does the Lord say? என் நாமம் தரித்திருக்கிற ஆலயத்தை தீட்டுப்படுத்த தங்கள் அருவறுப்புகளை கொண்டு வந்து என் ஆலயத்தில் வைக்கிறார்கள் என்று சொல்கிறார். He says, they have set their abominations in the house which is called by my name to pollute it. அருவறுப்புகளை நம்முடைய அருவறுப்புகளை கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தில் வைப்பது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதா இருக்கிறது. It is evil in the sight of the Lord to bring our abominations into the house of God. அங்கே யூதா புத்திரரை பொறுத்தவரையிலும் எழுத்தின்படியான தேவனுடைய ஆலயத்திலே தங்கள் அருவறுப்புகளை கொண்டு போய் வைத்தார்கள். The children of Judah brought their abominations into the literal house of God. கிருபையின் காலத்திலே ஜீவிக்கிறதான நாம் ஆவிக்குரிய தேவனுடைய ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ணுகிற அந்த ஆலயத்திலே நம்முடைய அருவறுப்புகளை தற்போது வைத்திருக்கிறோம். We who are living in this dispensation of grace have at present placed the abominations in the spiritual temple of God where God dwells. முதலாவது இந்த கிருபையின் காலத்திலே தேவனுடைய ஆலயம் யார்? First of all, who is the temple of God in this dispensation of grace? 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 16 வசனத்தின்படியும் According to 1 Corinthians chapter 3 verse 16 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 19 வசனத்தின்படியும் And according to 1 Corinthians chapter 6 verse 19 1 கொரிந்தியர் 3:16 நாம் தான் தேவனுடைய ஆலயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In 1 Corinthians chapter 3 verse 16 it is written that we are the temple of God. 1 கொரிந்தியர் 6:19 நாம் பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In 1 Corinthians chapter 6 verse 19 it is written we are the temple of the Holy Ghost. முதலாவதாக 1 கொரிந்தியர் 3:16 First Corinthians chapter 3 verse 16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? Knowing not that ye are the temple of God and that the spirit of God dwelleth in you. 1 கொரிந்தியர் 3:17 வாசிங்க. First Corinthians chapter 3 verse 17 ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். நீங்களே அந்த ஆலயம். He are the temple. வாசிங்க. If any man defile the temple of God, him shall God destroy, for the temple of God is holy, which temple ye are. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பாராம்.
If any man defile the temple of God, him shall God destroy. ஒரு மனிதன் நம்மை கெடுத்தாலே நம்மால் தாங்க முடியாது. If some man comes to destroy us, we cannot endure. ஒரு மனிதன் நமக்கு விரோதமாய் கெடுதல் செய்தால் நம்மால் அதை தாங்க முடியாது. If somebody does evil against us, we cannot endure. தேவன் நம்மை கெடுத்தால் நம்முடைய நிலவரம் என்ன ஆகும்? If God destroys us, what will be our state? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். If any man defile the temple of God, him shall God destroy. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. For the temple of God is holy. நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறார். He says, which temple? Ye are. அப்ப நம்ம தான் தேவனுடைய ஆலயம். So we are the temple of God. இந்த ஆலயத்தில் கண்கள் ஒரு பாத்திரமாக இருக்கிறது. In this temple, eyes are vessels. நம்முடைய செவிகள் ஒரு பாத்திரமாக இருக்கிறது. Our ear is a vessel. நம்முடைய வாய் ஒரு பாத்திரமாக இருக்கிறது. Our mouth is a vessel. நம்முடைய கரங்கள் ஒரு பாத்திரமாக இருக்கிறது. Our hand is a vessel. நம்முடைய கால்கள் ஒரு பாத்திரமாக இருக்கிறது. Our leg is a vessel. அதுபோல ஆவியில பத்து விதமான பாத்திரங்கள் இருக்கிறது. Similarly, there are 10 types of vessels in the spirit. நம்முடைய மனதில் 10 பாத்திரங்கள் இருக்கிறது. There are 10 vessels in our mind. முதலாவது சிந்தை. First is mind. இரண்டாவது சித்தம். Second is will. மூன்றாவது அறிந்து கொள்வது. Third, knowing. நான்காவது புரிந்து கொள்வது. Fourth, understanding. ஐந்தாவது எண்ணங்கள். Fifth, thoughts. ஆறாவது தோற்றங்கள். Sixth, imaginations. ஏழாவது ஞாபகம். Seventh, memory. எட்டாவது தியானம். Eighth, meditation. ஒன்பதாவது தேடுதல். Ninth, seeking. பத்தாவது நினைவுகள். And tenth, remembrance. இந்த 10 அனுபவங்கள் நம்ம மனதில் காணப்படுகிறது. All these 10 experiences are found in our mind. உதாரணமா முதல் பாத்திரம் சிந்தை. For example, the first vessel is mind. இந்த சிந்தை எப்படி இருக்க வேண்டும்? How should this mind be? மாம்ச சிந்தை மரணம். Carnal mind is death. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். But to be spiritually minded is life and peace. அப்ப நம்முடைய சிந்தை ஆவியின் சிந்தையா மாறணும். So our mind should be spiritual. இப்ப மாம்ச சிந்தையா காணப்படுது. Now it is carnally minded. மாம்ச சிந்தனை என்ன? What is carnal mind? கலாத்தியர் 5:19 ஒரு பெரிய பட்டியலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. In Galatians chapter 5 verse 19 a long list is given. அதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். All those are the works of the flesh. இப்ப கிரியையில செய்யாம அதை சிந்திப்போம்னு சொன்னா அதான் மாம்ச சிந்தை. Instead of coming in the deeds, if it is in our mind and if you are thinking over that, that is carnal mind. ஒரு மனிதனை சரீரத்தில் எழுத்தின்படி அறை செய்தால் அது கொலை. Suppose literally we go to kill a person, that is counted as a murder. அது மாம்சத்தின் கிரியை. That is a work of the flesh. ஆனா அந்த மனிதன் மேல நமக்கு கொலை செய்யக்கூடிய அளவுக்கு கோபம் இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்க. Suppose we have a killer's rage so that we want to kill a person. இல்ல பகை இருக்குது. Or hatred is there. வைராக்கியம் இருக்குது. There is emulation. மனதுல அவனுக்கு விரோதமா நினைச்சிட்டே இருக்கிறோம். We are always having negative thoughts about him in our mind. அதான் மாம்ச சிந்தை என்பது. That is called carnal mind. அங்க சொல்லப்பட்ட பட்டியல் கிரியைகள் வெளிப்படுகிறது. The list told there is being revealed or manifested in deeds. அதே இதை நாம் சிந்தையில வைத்திருப்போமானால், if we have all those natures in our mind, அதான் மாம்ச சிந்தை. That is called carnal mind. அப்ப மாம்ச சிந்தை மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. Scripture says to be carnally minded is death. ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும். But to be spiritually minded is life and peace. அடுத்து நாம் வேதத்தில் பார்க்கும்போது பேதுருவை பார்த்து இயேசு சொல்லுகிறார். Next in the scripture we see Jesus saying unto Peter, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். Thou savorest not the things of God, but that be of men. எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று பேதுருவை பார்த்து கர்த்தர் சொன்னார். Looking unto Peter, the Lord said, Get thee behind me, Satan, for thou savorest not the things that be of God, but those that be of men. அப்ப தேவனுக்கு ஏற்ற சிந்தை நமக்கு இருக்கணும். So we must have a thought according to that of God. மனுஷருக்கு ஏற்ற சிந்தை இருக்க கூடாது. You should not have a thought according to that of men. மனுஷருக்கு ஏற்ற சிந்தனை என்ன? What do we mean by thought according to men? எனக்கு பாடுகள் வரக்கூடாது. I shouldn't suffer. எனக்கு அவமானம் வரக்கூடாது. There shouldn't be any shames for me. எனக்கு நிந்தை வரக்கூடாது. There shouldn't be reproaches for me. பேர் கெட்டுற கூடாது. My name shouldn't be tarnished. இதான் மனுஷருக்கு ஏற்ற சிந்தை. This is a thought according to man. இயேசு கல்வாரியிலே தன் படப்போகிற பாடுகளை குறித்து சொல்லும்போது பேதுரு சொல்றான், உமக்கு இதெல்லாம் சம்பவிக்க கூடாது. When Jesus was telling about the sufferings that he had to endure on Calvary, Peter said unto him, Be it far from thee, Lord, this shall not be unto thee. அதுபோல ஒவ்வொரு காரியம் ஒவ்வொரு பாத்திரம். Similarly with every vessel. இப்ப இந்த சிந்தையில வந்து அருவருப்புகளை கொண்டு வந்து வைக்க கூடாது. Now abominations should not be brought inside this mind.
நம்ம அறிந்து கொள்ற பகுதி இருக்குது அடுத்து. And then there is a knowing part. அறிந்து கொள்ற பகுதி. A knowing part. அப்ப நாம எதை அறிந்து கொள்ளணும் எதை அறிந்து கொள்ள கூடாது. Then the things that we can know or should know and the things that we should not know. எதை அறிந்து கொள்ளணும் வேதம் சொல்லுதோ அதை தான் அறிந்து கொள்ளணும். And whatever the scripture prescribes that we should know, only that should we know. இப்ப எல்லாத்தையும் சொல்ல எனக்கு சமயம் இல்ல. I do cannot find time to tell all these. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 2 வசனம். In 1 Corinthians chapter 2 verse 2. பவுல் என்ன சொல்கிறார்? What does St. Paul say? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். For I determined not to know anything among you save Jesus Christ and him crucified. சபைக்கு நீங்க வந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவ தான் நீங்க அறியணும். If you come to the church, you have to know only about Jesus Christ who was crucified. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து இருக்கிறார். Jesus Christ the crucified is within every man. இங்கே உள்ள ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளேயும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து இருக்கிறார். Within every child of God who is gathered here, there is Jesus Christ the crucified. அவர் ஒரு பக்கம் இருக்கிறார். He is on one side. மறுபக்கத்துல என்ன இருக்குது? On the other side, what is there? ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள அருவருப்புகள் இருக்குது. There are abominations inside every child of God. அவங்களுடைய வாழ்க்கையில weakness. பலவீனங்கள். All the weaknesses in their life. சிலருடைய வாழ்க்கையில ரகசிய பாவங்கள். And in the life of certain there are secret sins. இன்னும் எத்தனை விதமான தோல்விகள். And so many other failures. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே வித்தியாசமான அனுபவங்கள் இருக்குது. Every man has got different experiences. நீங்க ஒரு விசுவாசியை பார்க்கும்போது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தான் பார்க்கணும். But when you look at a believer, you have to look unto Jesus Christ, the crucified within him. அவருடைய வாழ்க்கையில் உள்ள அருவருப்புகளை அறிய போகக்கூடாது. You should not try to know the abominations in their life. அதான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். And that's what is written, I determined not to know anything among you, save Jesus Christ and him crucified. அப்ப நம்ம மற்றவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள குறைவுகள் தோல்விகள் பலவீனங்களை அறிய போனால் So if you go to know about the shortcomings, failures and weakness in the life of others. இப்போ நீங்க செல்போன் இருக்குது அதுல டெலீட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. Now you got mobile phones with you, there is an option called delete in it. உங்கட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது அதுல டெலீட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. You've got computer with you and there is an option to delete in it. தேவையில்லாத ஈஸியா டெலீட் பண்ணிரலாம். Unnecessary things can be easily deleted. ஆனா இந்த ஆவி இந்த மனது அப்படி அல்ல. But it is not so with the mind. நீங்க தேவையில்லாத கதையை மற்றவங்களுடைய வாழ்க்கையில குற்றம் குறைவு தேவையில்லாத காரியத்தை இங்க ஸ்டோர் பண்ணீங்கன்னா If you store unnecessary things that is shortcomings and sins of the life of others in your mind illada save panni vechinga or if you save that in your mind idha delete panna kudi or option kedaiyadhu there is no option available to delete it adhu eppa delete aagum when will it get deleted adhukku neenga ethaniyo naal upavas edukkanum for that you go to fast for many days ethaniyo naal kannir vidanum you have to shed tears for many days ethaniyo iravu kan vilikkanum for many nights you should stay awake ipo neenga irukkira busy la 2 manera kootathukku ungalku varamudiyala now you are so busy that you are not able to come for this 2 hour meeting itself adhile 1 manera 1 1/2 manera late a varum and in that also you come late by an hour or an hour and a half appo manadhil ulla thevai illada kaaryangala alikkiradhukku ethana ver raathri fulla okkan jebikka porom so how many of us are going to stay all through the night to pray to raise off all those unwanted things in the mind yena inda manadhil aruvarpugal vandu vittal nama ena seiyamudiyadhu paralogathukku povamudiyadhu ondru marubakkathila deva namakku ediriyai mari vidugirar for if abominations come in our mind first we cannot go to heaven and secondly god turns out to be our adversary jeremiah 51:11 vasinga jeremiah chapter 51 verse 11 make bright the arrows gather the shields the lord hath raised up the spirit of the king of the medes for his device is against babylon to destroy it because it is the vengeance of the lord the vengeance of his temple அம்புகளை துலக்குங்கள் கேடகங்களை நன்றாய் செப்பனிடுங்கள் கர்த்தர் மேதியருடைய ராஜாக்களின் ஆவியை எழுப்பினார் பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு இது கர்த்தர் வாங்கும் பலி இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பலி இப்ப எழுத்தின்படியான தேவாலயத்துக்காக ஒரு பெரிய சாம்ராஜ்யம் பின்னாடி சார்ட் பாக்குறீங்க ஒரு பெரிய சாம்ராஜ்யம் பாபிலோன் அதையே அட்ரஸ் எல்லாம் ஆக்கிட்டார் ஆண்டவர் You are looking at the chart behind there, all the things are put up just to take vengeance on a literal great empire. The Lord destroyed the whole empire. இன்றைக்கு உலக வரைபடத்தில் எடுத்துட்டீங்கன்னா பாபிலோன் சாம்ராஜ்யம் இருந்ததுக்கான ஒரு அடையாளம் இல்ல Today if you see the world map there are no traces for a great Babylonian empire in it. தற்போது ஈராக் நாடு காணப்படுகிறது. At present it is called Iraq. ஆனா அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய அந்த விசேஷம் அதுல இல்ல.
But the speciality of that Babylonian empire is not found now. இப்ப இது ஆண்டவர் எதற்காக செய்தார்? Why did the Lord do this? இங்க எரேமி 51:11 படிக்கிறோம், "என் ஆலயத்துக்காக நான் பாபிலோன பழிவாங்குறேன்னு கர்த்தர் சொல்றார்." In Jeremiah chapter 51 verse 11 the Lord says he will take vengeance upon Babylon for his temple. அதைத்தான் கொரிந்தியர்ல படித்தோம், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். That is what in Corinthians we read, if any man defiles the temple of God, him shall God destroy. சரி, எதற்காக ஆண்டவர் தேவனுடைய ஆலயத்தை பாபிலோன பழி வாங்கினார்? Why did the Lord take vengeance upon Babylon for his temple? எழுத்தின்படியான தேவாலயத்தின் பாத்திரங்களை பாபிலோன் ராஜா என்ன செய்தான் சொன்னா, தன்னுடைய மனைவிமார்கள், வைப்பாட்டிமார்கள், பிரபுக்கள் எல்லாரோட சேர்ந்து திராட்சை ரசத்தை ஊத்தி குடிச்சாங்க. The king of Babylon took away the literal vessels of the temple of God to Babylon and used those vessels of the temple of God to drink wine along with his wife, concubines and princes. உடனே பிதாவுடைய கரம் சுவத்தில் வந்து எழுதினது. Immediately the hand of the Lord came and wrote on the wall. மெனே மெனே தெக்கேல் உபார்சின். நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்படுகிறாய், உன் ராஜ்யம் முடிவுக்கு வந்தது. Thou art weighed in the balances and art found wanting, thy kingdom has come to an end. அப்ப எழுத்தின்படியான தேவாலயத்தின் பாத்திரங்களை தவறா பயன்படுத்தினதுக்கு ஒரு புறஜாதி சாம்ராஜ்யத்தை அட்ரஸ் இல்லாம ஆண்டவர் மாத்திருப்பாரானால், Therefore, if the literal vessels of the house of the Lord was misused, and if God had changed a Gentile king so that he went away without any significance, இப்ப உலகத்துல தேவனுடைய ஆலயம் இல்ல. At present there is no temple of God in this world. அது இடிக்கப்பட்ட நிலவரத்தில் இருக்குது. Now it has been destroyed. இது தேவனுடைய ஆலயம் அல்ல. This too is not the temple of God. இதெல்லாம் ஜெப வீடு. This is just a prayer house. இதெல்லாம் ஜெப ஆலயங்கள். These are prayer halls. தேவாலயம் ஒன்றுதான். There is only one temple of God. அது இன்றைக்கு இடிக்கப்பட்ட நிலவரத்தில் இருக்குது. Now it is in desolation. அப்ப இந்த கிருபையின் காலத்துல கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தின் மூலமாக ஆலயமாய் மாற்றி விட்டார். But in this dispensation of grace, the Lord has changed every one of us to be the temple of God by the anointing. இங்க உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவரும் நடமாடும் தேவாலயம். Every one of us who are seated here and who have been anointed of the Lord are mobile temples of God. இந்த தேவாலயத்தில் பாத்திரங்கள் இருக்கிறது. And in this temple of God there are vessels. அதான் கண்கள். Those are the eyes. இந்த கண்கள்ல உலகத்தின் அருவருப்புகளை நம்ம பார்க்கிறோம். By these eyes we see all the filthy things in the world. இந்த செவிகள் ஒரு பாத்திரம். And the ear also is a vessel. இது தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரம். This is a vessel of the temple of God. இந்த செவிகள்ல எத்தனையோ அருவருப்பான காரியங்களை கேட்கிறோம். By these ears we hear so many filthy things. அடுத்து வாய் ஒரு பாத்திரம். Next mouth is a vessel. எத்தனையோ கிருபை இல்லாத வார்த்தைகளை மற்றவருடைய குற்றங்கள், குறைவுகள், தோல்விகள் இந்த வாயினால பேசுகிறோம், பெருமையானவைகளை பேசுகிறோம். By this mouth we are speaking so many ungraceful words like the sins, shortcomings and errors of others and also we brag about with our mouth. இந்த கரங்கள்ல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறோம். By these hands we do certain things which please not the Lord. இந்த கால்கள் தேவ சமூகத்தில் நிக்க வேண்டிய இந்த கால்கள் நிக்க வேண்டிய நேரத்தில் நிக்காம அந்த நேரத்தில் வேற எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்குது. These legs which has to stand in God's presence does not stand there in the time it has to stand but it loiters around. இப்படி பல்வேறு விதங்களில இந்த தேவனுடைய ஆலயத்தில் நம்ம அருவருப்புகளை கொண்டு வந்து வைக்கிறோம். In this way, in various forms, we bring in abominations into this temple of God. Then the Lord says, Mene, mene, tekel, uparsin. For you have brought in abominations into the temple of God. Now in Psalm 126, we read of a captivity. அது பாபிலோனிய சிறையிருப்பு. That is the Babylonian captivity. யூத ஜனங்கள் 70 வருஷம் பாபிலோனிய சிறையிருப்புல இருந்தாங்க. The men of Judah were in the Babylonian captivity for 70 years. அவங்க எப்படி சிறையிருப்புக்கு போனாங்கங்கறத நம்ம அடுத்து பார்க்கலாம். Next we can see the way or the reason why they went into captivity. ஆனா அந்த பாபிலோனிய சிறையிருப்புல அவங்க காணப்பட்டாங்க. But now they are found in Babylonian captivity. இந்த சிறையிருப்புல நாம் இருந்தோம் என்று சொன்னால், If we are in this captivity, பாபிலோன்னு சொன்னா தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களை தீட்டுப்படுத்துகிற வல்லமை. When we say of Babylon, it is a power which defiles the vessels of the temple of God. நம்முடைய கண்கள் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். Blood should be sprinkled upon our eyes. அதாவது நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா செவிகள்ல வந்து வலது காதின் மடல்ல ரத்தம் பூசப்பட்டது. In the Old Testament period, we can see that blood was smeared upon the right ear lobe. அப்போஸ்தலர் வாசிக்கிறோம், செவிகளில் விருத்த சேதனம் இல்லாதவர்களே.
In Acts of Apostles, we read of a group who were called those who are not circumcised in their years. மற்றவங்களுடைய வாழ்க்கையில உள்ள குற்றங்கள் குறைவுகள் மற்ற விசுவாசிகளுடைய வாழ்க்கையில அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்ட யாருடைய வாழ்க்கையில் உள்ள குற்றங்கள் குறைவுகளை நீங்க காது கொடுத்து கேட்க போக கூடாது. You should not try to go and hear about all the shortcomings or sins in the life of others. 15th சங்கீதத்தில் வாசிக்கும் போது, when we read in Psalm 15, கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? O Lord, who shall abide in thy tabernacle? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? Who shall dwell in thy holy hill? அதுல சில தகுதிகள் சொல்லப்பட்டிருக்கு. There are certain eligibilities written. அதுல ஒரு தகுதி பாத்தீங்கன்னா, அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருக்கிறவன். And out of that, one is written, who taketh not up a reproach against his neighbor. அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில உள்ள குற்றங்கள் குறைவுகள் தோல்விகள், அடுத்த குடும்பத்தில் என்ன நடக்குது, அவங்க எங்க போறாங்க, என்ன வர்றாங்க, என்ன பண்றாங்க, இதெல்லாம் வந்து நீங்க காதுகளால் செவிகளால் கேட்க போனீங்கன்னு சொன்னா நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த பூமியிலையும் கர்த்தர் உங்களுக்கு எதிரியா மாறுவார். சப்போஸ் யூ கோ டு லுக் இன்டு தி சின்ஸ் எரர்ஸ் அண்ட் ஷார்ட் கமிங்ஸ் இன் தி லைஃப் ஆஃப் அதர்ஸ் ஆர் வேர் தே கோ அவுட் ஆர் வேர் தே கம் இன் தென் யூ கேன் நாட் கோ டு தி கிங்டம் ஆஃப் ஹெவன் அண்ட் ஆல்சோ தி லார்ட் வில் டர்ன் அவுட் டு பீ யுவர் அட்வர்சரி. ஏன்னா இந்த ஆலயத்துல தீட்டுப்படாம பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. For it is our responsibility so that this temple of God is not being defiled. இந்த ஆலயத்துக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது. There is a law for this temple. அதான் பரிசுத்தம். That is holiness. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. The temple of God is holy. நீங்களே அந்த ஆலயம். Which temple ye are? அப்ப இந்த ஆவிக்கு நாம் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய ஆலயம் என்கிற வெளிப்படுத்தலை பெற்றுக்கொள்ள வேண்டும். We have to need a revelation that every one of us are spiritual temples of God. நாம் எரேமியாவில் என்ன வாசித்தோம்? What did we read in Jeremiah? தேவனுடைய ஆலயத்திலே தங்கள் அருவருப்புகளை கொண்டு வந்து யூதா புத்திரர் வைத்தார்கள். The children of Judah brought in abominations into the temple of God. அது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பா இருந்தது. It was evil in the sight of the Lord. அதுபோல நம்முடைய ஜீவியத்திலும் சிமிலர்லி இன் ஆர் லைஃப்ஸ் இந்த தேவனுடைய ஆலயத்தை நம்ம தீட்டுப்படுத்த கூடாது. We should not defile this temple of God. உதாரணமாக, for example, நீங்க ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறீங்க. You are in a rented house. வாடகை வீட்டில் இருக்கிற உங்களுக்கு இந்த ஜன்னல் வந்து இந்த இடத்துல இருக்கு, எனக்கு பிடிக்கல, இதை இடிச்சிட்டு இந்த பக்கம் வைக்கிறேன். You suppose you say the window here is not right, so let me pull it down and place it on the other side. வீட்டில் உள்ள எந்த ஒரு காரியத்தை இடிச்சு கட்ட முடியாது. You do not have any right to break down or demolish anything in this house and change the model. இந்த ஃப்ளோரிங் பிடிக்கல, இத கொத்தி எடுத்துட்டு வேற ஃப்ளோரிங் போடுறேன். I do not like this flooring, so I am going to chip it out and put a new flooring. செய்வோமா யாராவது? Will any one of us do? செய்ய முடியுமா? Can we do? செய்ய மாட்டோம். We won't do. ஏன்னா இது வாடகை வீடு. For this is a rented apartment. இது எனக்கு சொந்தம் இல்ல. It's not my own. கொஞ்ச நாள் நான் இருக்க போறேன். I'm going to stay here for a short time. இதுக்கு உரிமைக்காரன் ஓனர் வேற. This its owner is someone different. அதுபோல similarly அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு, after being anointed, நம்ம யாரும் நமக்கு சொந்தம் இல்ல. None of us are our own. இதுல இஷ்டத்துக்கு பெயிண்ட் அடிக்க கூடாது, முகத்துல பெயிண்ட் அடிக்க கூடாது. And according to our wish, we should not paint it. காதுல கழுத்துல இஷ்டத்துக்கு போட கூடாது. We should not adorn our ears and neck according to our choice. நீங்க வாசிங்க 1 Corinthians 6:19. First Corinthians chapter 6 verse 19. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. It is written there. நீங்க வந்து பரிசுத்த ஆவியின் ஆலயம். You are the temple of the Holy Ghost. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. You are not your own. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. You are not your own. அப்ப தேவனுடைய ஆலயத்துல போய் இன்ஜெக்ஷன் ஏத்திட்டு கூடாது. And you must not put injection for the temple of God. தேவனுடைய ஆலயத்துல போய் சர்ஜரி பண்ணிட்டு இருக்க கூடாது. You must not perform a surgery in the temple of God. ஏனா இந்த ஆலயம் உனக்கு சொந்தமானதல்ல, உன் சரீரம் உனக்கு சொந்தமானதல்ல. For this temple does not belong to you or this body does not belong to you. இதெல்லாம் வேற லெவலியோ, இல்ல லிப்ஸ்டிக்கோ, இல்ல வேற ஏதாவது நான் சாயம் அடிக்கிறேன், முகத்துல பூசுறேன் அப்படின்னு பூசிட்டு இருக்க கூடாது. And in this you must not apply fair and lovely or lipstick or for that matter any type of makeup. 1 Corinthians 6:19. First Corinthians chapter 6 verse 19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? What, knowing not that your body is the temple of the Holy Ghost which is in you, which ye have of God, and ye are not your own. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. You are not your own. இந்த சரீரம் உங்களுக்கு சொந்தமானது அல்ல. This body does not belong to you. அடுத்த வசனம் எழுதப்பட்டது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. In the next verse it is written, for ye are bought with a price. அப்ப நம்முடைய சரீரம் நமக்கு சொந்தமானது அல்ல. So our body does not belong to us. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை இந்த சரீரத்துல நாம செய்ய கூடாது. So we should not do anything in this body that does not please the Lord. இப்ப பாருங்க, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை
தெரிந்தெடுக்கிறது ஒரு கர்த்தர் பார்வைக்கு பொல்லாப்பானதாம். If you choose something that does not please the Lord, that itself is evil in the sight of the Lord. ஏசாயா 65:12 வாசிங்க. Isaiah chapter 65 verse 12. அதுவும் கூட கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்புன்னு எழுதப்பட்டிருக்கு. It is written that too is evil in the sight of the Lord. உங்களை நான் பட்டயத்துக்கு எண்ணிக் கொடுப்பேன், நீங்கள் அனைவரும் கொலை செய்யப்பட குனிவீர்கள். நான் கூப்பிட்டும் நீங்கள் மறு உத்தரவு கொடுக்கவில்லை, நான் பேசியும் நீங்கள் கேட்கவில்லை. என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எனக்கு பிரியமில்லாததை தெரிந்து கொண்டீர்கள். Therefore will I number you to the sword, and ye shall all bow down to the slaughter, because when I called, ye did not answer; when I spake, ye did not hear, but did evil before mine eyes, and did choose that wherein I delighted not. இங்க என்ன சொல்லுகிறார்? What does he say here? என்னுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எனக்கு பிரியமில்லாததை தெரிந்து கொண்டீர்கள். You did evil before my eyes and did choose that wherein I delighted not. அப்ப பிரியமில்லாததுனா என்ன? கர்த்தருக்கு பிரியமில்லாததுனா எது? And what are the things in which the Lord is not delighted? கர்த்தர் மேல நமக்கு விசுவாசம் இல்லாவிட்டால் அது தேவனுக்கு பிரியமில்லாத அனுபவம். If we do not have faith in God, that is an experience wherein God is not delighted with. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். For it is impossible to please God without faith. 1 கொரிந்தியர் 10 அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எழுதப்பட்டிருக்குது, அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. In 1 Corinthians chapter 10 it is written about the Israelites, but with many of them God was not well pleased. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா விசுவாச குறைவு. The reason for them for that was lack of faith. வாசிப்போம் 1 கொரிந்தியர் 1 Corinthians chapter 10 verse 5. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை, ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். But with many of them God was not well pleased, for they were overthrown in the wilderness. அதிகமான பேர்களிடத்தில் அவர் பிரியமாய் இருந்ததில்லை. With many of them God was not well pleased. காரணம் அவங்களுக்குள்ள ஒரு அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் இருந்தது. For they had a wicked heart of unbelief. இப்போ நம்முடைய சரீரத்துல ஒரு வியாதி வருது என்று வைத்துக் கொள்ளுங்க. Suppose there is a sickness in our body. நம்ம விசுவாசத்துல தெய்வீக சுகத்துல இருக்கணும். By faith we should stand on divine healing. ஏனா தெய்வீக சுகம் ஒரு இரட்சிப்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. For it is written divine healing is a salvation. அப்ப தேவனிடத்துல இருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள விசுவாசத்துல காத்து இருக்கணும். So to get a deliverance from the Lord we have to wait in faith. இப்போ நீங்க ஒருவேளை மருந்து எடுத்தீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்க. Suppose you take medicine. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா உங்களை நீங்களே சிச்சித்துக் கொள்ளணும். And for that reason you have to give you a chastening. இப்ப நீங்க வருகைக்கு போகணும்னு சொன்னால், if you want to go up in the secret coming, 1 கொரிந்தியர் 11 அதிகாரம், 1 Corinthians chapter 11. என்ன இது ஒரு பரிசுத்த பந்தியின் கூட்டமா இருக்கிறதுனால தான் இத கொஞ்சம் விளக்கமா நான் சொல்றேன். I'm explaining all this because this is the Lord's communion for us. நீங்க கண்ட காரியங்களை பண்ணிட்டு வந்து பரிசுத்த பந்தியில உட்கார்ந்து சாபத்தை வாங்காதீங்க. Doing all things according to your pleasure, do not come and take part in the Lord's communion, for you might incur a curse upon yourself. 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. It is written in 1 Corinthians chapter 11. தமிழ் வேதத்தில் நம்மை நாமே நிதானி தெரிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். In Tamil version it is written, if we judge ourselves we will not be judged. ஆனா ஆங்கிலத்தில் மூல பாஷையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நம்மை நாமே நியாயந்தீர்க்கணுமா. But in the English and in the original language it is clearly written, if we would judge ourselves we should not be judged. இது எதுக்காகனு சொன்னா உங்களை நீங்களே தண்டித்துக் கொள்றீங்க, நீங்க வரியில போயிரலாம். The reason why I am telling you is you are judging yourselves and then you will get a chance to go in the coming of the Lord. ஏனா வரியில எடுத்துக் கொள்ளப்படுறவங்களுக்கு வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு இல்ல. For those who are going to be caught up in the secret coming need not stand before the white throne for judgment. உபதேசத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். You must learn the doctrines well. நீங்க தவறா யாரும் யோசிக்க கூடாது. Please don't misunderstand. அதாவது நீங்க வருகையில போகணும்னு நினைச்சா, if you want to go in the coming of the Lord, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தவறு வருது. There is a sin in your life. என்ன சிலர் வந்து ரகசியமா மருந்து மாத்திரை சாப்பிட்டு வந்து சண்டே கிளாஸ் ஊழியம் செஞ்சிட்டு இருப்பாங்க. For certain people will be secretly resorting to tablets and medicines and then continue with Sunday class ministry. நீ வரிகளை கைவிடப்பட்டு போவ. Then you will be left behind in the coming of the Lord. தேவன் எதிரியா மாறுவார். The Lord will turn to be your adversary. அதாவது 1 கொரிந்தியர் 11 அந்த வசனத்தை எடுத்தீங்களா, நம்மை நாமே நிதானி தரிந்தால் என்று தமிழ் எழுதப்பட்டிருக்கு. 1 Corinthians chapter 11 verse 31. 1 கொரிந்தியர் 11:31. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். For if we would judge ourselves we should not be judged. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். For if we would judge ourselves we should not be judged. இது ஆங்கிலத்துல பாருங்க, நம்மை நாமே நியாயந்தீர்த்தால். In English it is written, if we judge ourselves. மூல பாஷையில் அப்படி எழுதப்பட்டிருக்கு, கிரேக்க பாஷையில் நம்மை நாமே நியாயந்தீர்க்கணும். In the original language, that is in the Greek language too, it is written, we've got to judge ourselves. இப்ப பாருங்க, நம்ம நாமே அடித்துக்கொண்டா
இப்படி அடிச்சுக்கலாம், கைக்கு வலிக்காம கண்ணத்துக்கு வலிக்காம அடிச்சுக்கலாம். சப்போஸ் வி ஸ்லாப் ஆர்செல்ஸ், வி கேன் கிவ் அ ஜென்டில் டாப் சோ தட் வி டு நாட் ஹேவ் பெயின் போத் இன் தி ஹேண்ட் அண்ட் தி சீக். கைக்கு வலிக்காது கண்ணத்துக்கு வலிக்காது இப்படி அடிச்சுக்கலாம், இதான் தண்டனை. We can give a gentle slap so that our hand also does not ache and our cheeks also do not ache. இந்த தண்டனையை நாம கொடுக்காவிட்டா கர்த்தர் கொடுப்பார், ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே. If we do not judge ourselves, then the Lord will come to punish us, for it will be terrible to have fall in the hands of the living God. பழைய ஏற்பாடு காலத்துல பாருங்க, in the Old Testament period, சிங்கத்தின் கவில தூக்கி போட்டாங்க தானியேலை. They cast Daniel into the den of lions. உயிர் போனாலும் பரவாயில்லை, ஜெப ஜீவியத்தை நிறுத்த மாட்டேன்னு சொன்னான். He said, no matter if I have to lose my life, but I will not stop my prayer. அவனுக்கே புதிய வானம் தான் கொடுக்க போறார் ஆண்டவர். The Lord is going to give him only new heavens. அப்ப நம்ம ரகசியமா மருந்து மாத்திரை எடுத்துட்டு வேற ரகசிய பாவங்கள் வேற பண்ணிட்டோம்னு சொன்னா இந்த பந்தியில உட்கார கூடாது. So if we have secretly resorted to tablets and medicines, and also if we have committed secret sins, we should not sit in the Lord's communion. ஏنا 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்துல இந்த பந்திய குறித்து தான் எழுதப்பட்டிருக்குது. For in 1 Corinthians chapter 11 it is written only about the Lord's table. நீ இந்த பந்திய பத்தி தெரியாம ஜீவியத்துல பல பாவங்களை பண்ணிட்டு அடுத்த பாவத்தை வாசிப்போம், அடுத்த பாவத்தை கூட வாசித்துறோம். Now not knowing about the value of this Lord's table, and if you have committed sins in your life, 2 சாமுவேல் 12:9 அடுத்து கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு எதுன்னு எழுதப்பட்டிருக்குது. In 2 Samuel chapter 12 verse 9 the next thing that which is evil in the sight of the Lord has been written there. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். Wherefore hast thou despised the commandment of the Lord to do evil in his sight? Thou hast killed Uriah the Hittite with the sword, and hast taken his wife to be thy wife, and hast slain him with the sword of the children of Ammon. இங்க என்ன அடுத்த கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது என்ன? விபச்சார பாவம். The next thing that was evil in the sight of the Lord was adultery. விவாக ஆனவர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய மனைவிக்கு உண்மையா இருக்கணும். Everyone who is married should be faithful to his wife. மல்கியால வாசிக்கிறோம். In Malachi we read, இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உன் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிரு. Beware of your spirit that you deal not treacherously with the wife of thy youth. யாருடைய வாழ்க்கையிலாவது மனைவிக்கு துரோகம் பண்ணின அனுபவங்கள் இருக்குமானால், if anybody have the experience of committing treachery against a wife in their life, உன்னை நீயே தண்டித்துக் கொள்வது நல்லது. It's better that you punish or judge yourself. இந்த சுத்திரிப்பு நடக்கும்போது இந்த சபையில இருந்த ஒரு சகோதரன் வந்து என்னிடத்துல பேசினார். During the sanctification meeting, a brother belonging to this church came and spoke to me. அவர் சுத்திரிப்பு கூட்டத்துல அங்குள்ள ஊழியக்காரர் சொன்னாராம், மனைவியை யாராவது அடித்திருந்தால் நீங்க ராபோஜனத்துல உட்காராதீங்கன்னு சொன்னாராம். And in the sanctification meeting, the servant of God in that place had told him, it says, if somebody has beaten their wives, you should not take part in the Lord's table. இங்க உள்ள ஒரு அருமையான சகோதரன் சொன்னதாது. And this was the statement of a blessed brother of this place. அப்ப அவர் அது சொன்னத கேட்ட பிற்பாடு அவர் என்ன செஞ்சிருக்காரு, பரிசுத்த பந்தியில உட்கார்ந்து ராபோஜனம் எடுத்தாச்சு. After listening to this also, that brother, even though he had beaten his wife, he took part in the Lord's table. ஆனா ராபோஜனம் எடுத்த பிற்பாடு கட்டி வந்து ரொம்ப நாள் கஷ்டப்பட்டிருக்கிறார். But after taking part in the Lord's table, there was a boil for him, and he suffered for a very long period because of that. 1 Corinthians 11 adhyayathil ezhuthappattirukku indha pandila onnai nee nyayandirkama pangeduthen sonna indha maranamum sambhavikkumam silar marithum poirukkarargal endru ezhuthappattirukku. In 1 Corinthians chapter 11 it is written, if you take part in the Lord's table without examining yourselves, certain people had to die because of that. என்னுடைய அனுபவத்திலே அதை நான் பார்த்திருக்கிறேன், சிலருக்கு மரணம் சம்பவித்திருக்கிறது. Out of my own experience I can say that I have seen certain people face death because of this. நான் ஊழியம் செய்த சபைகளிலே சில விசுவாசிகளுக்கு மரணம் கொஞ்ச வயசுல மரணம் வந்திருக்குது. In the church where I have served the Lord itself, I can see certain young believers also had to die because of that. அதனால கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தவர்கள், therefore those who have done evil in the sight of the Lord, அது மருந்து மாத்திரை எடுத்திருக்கலாம், they might have taken medicines or tablets, இப்படிப்பட்ட ரகசிய பாவங்களை மனைவிக்கு துரோகம் பண்ணி ஒருவேளை அது மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கும், or they could have involved in secret sins and would have dealt treacherously with their wife, maybe others would not be knowing about that. நீ வரிக்கு போணும்னா, but if you want to take part in the coming of the Lord, உதாரணமாக மனைவி இருக்கும்போது இன்னொருத்தட்ட போய் காண்டாக்ட் ஆயிருச்சுன்னா அது விபச்சார பாவம்.
For example, after having a wife, if you get a close contact with another person, that is the sin of adultery. அப்படி பட்டவங்க வரிக்கே போக முடியாது. Such people cannot find a place in the secret coming of the Lord. அப்படி பட்டவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. Such people cannot get any pardon. ஆனா ஒரு வாய்ப்பு இருக்குது. But there is only one chance. ஒரு ஊழியக்காரன் வந்து என்ன செய்யணும்னா தேவனை நோக்கி நான் நேற்றைக்கு சொன்னது போல ஊழியக்காரனுக்கு மன்னிக்கிற அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். As I told you yesterday, the Lord has given the power or authority to forgive for workers of God. உதாரணமா இப்ப இந்த இந்தியன் பீனல் கோட் எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம இந்திய சட்ட அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்துட்டீங்க, இந்திய லா எடுத்துட்டீங்கன்னா, ஒரு தூக்கு தண்டனை கைதி தூக்கு தண்டனை விதிச்சாச்சு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் தூக்கு தண்டனை விதிச்சாச்சு. ஆனா ஜனாதிபதிக்கு கருணை மனு போட்டா ஜனாதிபதி நினைச்சா அவனை விடுதலை ஆக்கலாம். For example, according to the Indian Penal Code, a criminal has been accused and a verdict has been given and he has been sentenced to die. He has been given capital punishment. But if he forwards a mercy petition to the president is at liberty to forgive him. அதுபோல மனைவிக்கு துரோகம் செஞ்சு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு உன் மனைவிக்கு நீ துரோகம் பண்ணன்னு சொன்னா, similarly after being anointed, if you are treacherous to your wife, உனக்கு ஒரே வாய்ப்பு. இப்ப நீங்க ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கு ஒரே வாய்ப்பு, ஜனாதிபதி கருணை போட்டு அவர் மன்னிச்சாதான் விடுதலை ஆக முடியும், வேற எந்த வாய்ப்பு இல்ல. The criminal who has been awarded capital punishment has got only one chance. He can forward a mercy petition and only if the president is willing to forgive, he will get a chance to live. அதுபோல விபச்சார பாவம் மன்னியாச்சுன்னு சொன்னா, மனைவிக்கு துரோகம் மன்னியாச்சுன்னு சொன்னா, ஒரு தேவ ஊழியன் தேவ சமூகத்திலிருந்து ஆண்டவர்ட்ட பரிந்து பேசி மன்னிப்பு வாங்கி கொடுக்க முடியும். Similarly, if you are involved in the sin of adultery, if you have dealt treacherously with your wife, only the worker of God has to stay in God's presence, receive a pardon from the Lord and give it to you. That is the only possible way. அத வசனத்தை சொல்றேன் வாசிங்க. Let me give you a reference here. 1 கொரிந்தியர் 5 அதிகாரத்துல கொரிந்து சபையில ஒரு விபச்சார பாவி, விசுவாசிகள் மத்தியில ஒரு விபச்சார பாவி இருந்தான். In 1 Corinthians chapter 5 we read that there was an adulterer in the Corinthian church. அப்ப பரிசுத்த பவுல் என்ன செய்கிறார்? What did St Paul say? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளில் அவனுடைய ஆவி ரட்சிக்கப்படும்படி அவன் மாம்சத்தின் அழிவுக்காக அவனை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்து தீர்ப்பு செய்கிறேன். To deliver such as one unto Satan for the destruction of the flesh, that the spirit may be saved in the day of the Lord Jesus. 1 கொரிந்தியர் 5:1 உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டு பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறது. 5 வசனம், 1 Corinthians 5:5. அப்படிப்பட்டனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளுங்கிறது வருக. The day of the Lord Jesus is the secret coming of the Lord. அப்ப அதுல அவனுக்கு ஒரு மீட்பு கிடைக்கணும். He has to be redeemed on that day. அதுக்கு ஒரே வழிதான். There is only one way for that. அப்போஸ்தலருக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார் ஆண்டவர். The Lord has given that authority to the apostles. என்ன செய்யணும்? What should they do? வாசிங்க. மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். To deliver such an one unto Satan for the destruction of the flesh, that the spirit may be saved in the day of the Lord Jesus. அவன சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்து தீர்ப்பு செய்றேன்னு சொல்றார். He says to deliver such an one unto Satan. அவன் மாம்சத்துல ஒரு அழிவு நடக்கணும். There should be destruction in his flesh. அதாவது பூமியில ஒரு தண்டனை கிடைக்கணும். That is, he has to receive a punishment in this earth. தேவனுடைய ஜனங்களுக்கு வருகையில எடுத்துக் கொள்ளப்படுகிற தேவ ஜனங்களா இருந்தாலும் ஊழியக்காரங்களா இருந்தாலும் அவங்களுக்கு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு இல்ல. Both for the workers of God and the believers who are to be caught up in the secret coming of Lord Jesus Christ, they need not stand before the white throne for judgment. அதே வேளையில நம்ம பூரணப்படுற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில பல குறைவுகள் தோல்விகள் வருகிறது, வரலாம். At the same time, for our perfection or before our perfection, there might be certain failures or sins in our life. அதற்கு நம்ம பூமியிலே தண்டிக்கப்படணும். And for that, we've got to be punished in this earth itself. பூமியிலே நியாயம் தீர்க்கப்படணும். We must be judged in this earth itself. அதுல முதல் அனுபவம் நம்மை நாமே நியாயம் தீர்த்துக் கொள்வது. Out of that, the first experience is we should judge ourselves. அப்படி சிலர் வந்து அவங்களே தண்டிக்க மாட்டாங்க. Certain people will not be willing to punish or judge themselves. அடுத்த ஸ்டெப், பரிசுத்தவான்களால் நியாயம் தீர்க்கப்படுவது. The next step is being judged by the saints. சிலர் அதுக்கு எதிர்த்து நிப்பாங்க. Certain people will be resisting or protesting even that. ஜீவியத்துல பாவம் வந்த விற்பாடு பரிசுத்தவங்க கண்டிச்சாங்கன்னா அதுக்கு எதிர்த்து நிப்பாங்க. After a sin has come in the lives when the saints of God punish them, they will be resisting it. அப்படிப்பட்டவனுக்கு மூன்றாவது நியாய தீர்ப்பு தேவனுடைய நேரடி நியாய தீர்ப்பு. And for such people there will be the third judgment, for God will directly start to deal with them. அந்த நியாய தீர்ப்பு வந்தா மிச்சம் மீதி ஒன்னு இருக்காது, எல்லாம் க்ளோஸ். And if that judgment comes, there won't be anyone left behind. Everything will be over.
அதனால நம்முடைய ஜீவியத்துல சோ இன் ஆர் லைஃப்ஸ் உதாரணமாக இப்ப பாருங்க இந்த லோக்கல் கோர்ட் இருக்குது அதுக்கடுத்து ஹை கோர்ட் இருக்குது அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் இருக்குது சுப்ரீம் கோர்ட்ல போய் தீர்ப்பு வந்தாச்சுன்னா இப்ப நீங்க வந்து கீழ் கோர்ட்ல நெகட்டிவா தீர்ப்பு வந்துச்சுன்னா ஹை கோர்ட்டுக்கு போலாம் அங்கும் நெகட்டிவா தீர்ப்பு வந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாம் ஆனா சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு நெகட்டிவா வந்துச்சுன்னா வேற எந்த கோர்ட்டுக்கு போக முடியாது There is a local court, high court, and a supreme court. First, when you get a negative verdict in the local court, you can approach the high court. There too, if things are not favorable for you, you can go to the supreme court. And in there, they also, if you do not get a favorable verdict, you have no other place to go. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது என்று சொல்லி சில காரியங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். We are seeing of certain matters which are evil in the sight of the Lord. இப்ப இந்த மாலை வெள்ள மூன்று காரியம் சொல்லி இருக்கிறேன். This evening I have told three things. முதலாவது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது என்று சொல்லி எதை பார்த்தோம்? What was the first thing that we saw which is evil in the sight of the Lord? தேவாலயத்திலே கொண்டு வந்து தங்கள் அருவருப்புகளை வைப்பது. Bringing in their abominations into the temple of God. நாம் தான் தேவனுடைய ஆலயம். We are the temple of God. இதிலே கொண்டு வந்து அருவருப்புகளை வைக்க கூடாது. We should not bring in abominations. அப்படி அருவருப்புகள் இருக்குமானால் If abominations are there, இந்த நாட்கள்ல அறிக்கை பண்ணி மனங்கசந்து அழுது சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். These days you have to have a remorse for that. We have to confess, bitterly weep over that and sanctify ourselves. இரண்டாவது நாம் பார்த்தோம். What was the second thing we saw? கர்த்தருக்கு பிரியமானதை தெரிந்து கொள்ளாவிட்டால் If we do not choose the things which delights the Lord, அது வந்து கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பா இருக்கிறது. That is evil in the sight of the Lord. கர்த்தருக்கு பிரியமானதை தெரிந்து கொள்ளணும். We have to choose things which please the Lord. அப்ப எது பிரியம் கர்த்தருக்கு பிரியம்னா விசுவாசமா ஜீவிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். Which pleases the Lord? If we lead a life of faith, that pleases the Lord. ஒரு வியாதி வந்தா ஒரு பலவீனம் வந்தா நீ தேவிய சுகத்துல உறுதியா நிக்கணும். If you fall sick or if you become weak, you must be firm on divine healing. ஒருவேளை நீங்க மருந்து மாத்திரை எடுக்கலாம் தப்பு இல்ல. You might take medicines and tablets, that's not wrong. உங்களை நீங்களே தண்டித்துக் கொள்ளணும். But you should punish yourself. சரி நான் என்ன நானே சிச்சித்துக் கொள்றேன். Let me give a chastisement for myself. நான் வந்து மருந்து மாத்திரை எடுத்துட்டேன். I have taken medicines and tablets. இல்ல ஹாஸ்பிடல் போயாச்சு. Or I have gone to a hospital. எனக்கு ஒரு சர்ஜரி நடந்துருச்சு. A surgery was performed on me. அப்ப நான் வந்து இந்த பந்தியில உட்காரல. So I'm not going to take part in the Lord's table. அதுக்கு நீ தண்டனை அனுபவிச்சிருக்கணும். So you should have had a punishment for that. அப்படி நீ அனுபவிக்காம இருந்தால் In case you do not have any punishment for that. நேரா சுப்ரீம் கோர்ட் தண்டனை நான் வெள்ளை சிங்க Directly you got to go to the Supreme Court for a punishment that is white throne judgment. அப்ப வரியில போறவங்களுக்கு இந்த பூமியிலே தண்டனை. So those who are going to be caught up in the coming of the Lord will have punishment in this earth itself. எங்க வாசிக்கிற நீதிமொழிகள்லயா நீதிமானுக்கு பூமியிலே சரிக்கட்டப்படுமே. And in Proverbs it is written the righteous shall be recompensed on the earth. பூமியிலே சரிக்கட்டப்படணும். If you must be recompensed on the earth itself. ஒண்ணு நாமே நாமே தண்டித்துக் கொள்ளணும். First we've got to punish ourselves. இல்லனா பரிசுத்தவான் தண்டிக்கும்போது ஒப்பு கொடுத்துறணும். Or we must commit ourselves when saints punishes. அவங்க என்ன செய்வாங்க? What will they do? பெரிய தண்டனை ஒண்ணும் கிடையாது. Not a big judge punishment. 6 மாசம் நீ என்ன செய்யணும்? 6 மாசம் சபையில சாட்சி சொல்லாத. You will be given a ban for 6 months. You must not give testimony in the church for 6 months. Sunday class edutha na Sunday class vittu poiru. And if you are a Sunday class teacher, you have to quit the Sunday class ministry. Sabaiyila jebikkada. Do not pray in the church. Kaanikka kudukada. Do not give offerings. Innum palveer kaariyangal sila kaariyangal ivula dhaan solluvanga idhu dhaan idhu oru periya thanna onnum kedaiyadhu. And these are the things they are going to say, not a big punishment. அப்ப இதுக்கு வந்து நம்ம ஒப்பு கொடுக்க மறுத்தால் இஃப் வி ரெஃப்யூஸ் டு சப்மிட் ஃபார் தீஸ் அடுத்து தேவனுடைய கோர்ட் தான் தென் தி கோர்ட் ஆஃப் தி லார்ட் அது தேவனுடைய கோர்ட்ல போய் தீர்ப்பாச்சுன்னு சொன்னா அங்க வந்து விடுதலைக்கு வாய்ப்பு இல்ல இஃப் தேர் இஸ் அன் வெர்டிக்ட் ஃப்ரம் தி கோர்ட் ஆஃப் தி லார்ட் தேர் இஸ் நோ சான்ஸ் ஃபார் எ டெலிவரன்ஸ் நேரா வந்து நரகம் தான் டைரக்ட்லி டு ஹெல் அதனால தேவன் நமக்கு இந்த சந்தர்ப்பங்கள்ல இந்த சுத்தீர் கூட்டத்தை கொடுத்த நோக்கம் என்னன்னு சொன்னா Therefore, the aim of the Lord giving us these sanctification meetings are அவரவர் தங்கள் தங்கள் ஜீவியத்தை ஆராய்ந்து பாருங்க Let everyone examine his own life. அடுத்தவங்களுடைய ஜீவியத்தை போய் எட்டி பார்த்து அடுத்த குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்க போகாதீங்க Do not try to go and look into the life and affairs of others. அவரவருடைய வாழ்க்கையில என்ன நடக்குது What is happening in their own lives? தேவனுடைய வசனத்துக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம் How are we before the word of God? இந்த தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்தமா பாதுகாக்க வேண்டிய வேலை நம்முடைய வேலை Our duty is to preserve the temple of God holy. இப்போ உங்கள்ட்ட நீங்க ஒரு பெரிய உத்தரவாதத்துல இருக்கீங்க பெரிய ஆபீசரா இருக்கீங்க கவர்மெண்ட்லயோ பிரைவேட்லயோ இருக்கீங்க Suppose you are a man with great responsibility in a government office or a private office. உங்க இடத்துல இப்ப கவர்மெண்ட்ல நீங்க ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்தீங்கன்னா சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் உங்கள்ட்ட கொடுக்கப்படுது
Suppose you are holding a good position in the government, certain important documents will be in your hand. சில வேளை பணம் பெரிய நிறைய பணம் உங்க கையில ஒப்படைக்கப்படலாம். And sometimes big amounts of money shall be in your hand. அப்ப அதுலல நீங்க உண்மையா இருந்து அத பாதுகாத்து திருப்பி கொடுத்துக்கிறீங்க. And in those things you had been faithful, you had kept it clear safely and returned it. அது போல தான் இப்ப அபிஷேகத்தின் மூலமா கர்த்தர் நாம உங்களை என்னை ஆலயமா மாத்திட்டார். Similarly by the anointing the Lord has changed you and me as temple. அப்ப இத நாம பத்திரமா ஆண்டவர்ட்ட திருப்பி கொடுக்கணும். We have to safely return it back to the Lord. இப்ப நம்முடைய ஜீவன் எப்படி இருக்கிறது? How is our life now? அப்ப இந்த மூன்று சிறையிருப்புக்கு காரணம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது. Therefore the reason behind all these three captivities is that they did evil in the sight of the Lord. இப்ப மொத்தம் அஞ்சு காரியங்கள் நான் சொல்லியிருக்கிறேன் எதெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதுன்னு. Now I have told you five things that are evil in the sight of the Lord. இன்றைக்கு மூன்று காரியங்கள் நேற்றைக்கு ரெண்டு காரியங்கள். Today I told you three things and yesterday two things. முதல் காரியம் கர்த்தர் நடத்துகிற பாதையில அவருக்கு விரோதமா முறையிட கூடாது. First we should not complain against the Lord in the path that the Lord takes us. இரண்டாவது காரியம் Second அப்ப சத்துரு விழும்போது சந்தோஷப்பட கூடாது. Should not rejoice when the enemy falls. அடுத்து மூன்றாவது Third இன்றைக்கு வந்து மூன்றாவது ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் Today what was the first point that we saw? முதல் காரியம் என்ன? What is the first thing? ஆலயத்திலே கொண்டு வந்து அருவருப்புகளை வைப்பது. Bringing in abominations into the temple of God. அது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது. That is evil in the sight of the Lord. நானாவது Fourth கர்த்தருக்கு பிரியமானத தெரிந்து கொள்ள வேணும் நம்ம. We have to choose things that delighted the Lord. அப்படி தெரிந்து கொள்ளாமல் இருந்தால் அது அருவருப்பு. And if we do not choose like that, that is abomination. அப்படி தான எழுதப்பட்டிருக்குது. Isn't it written like that? கர்த்தருக்கு பிரியமில்லாதத தெரிந்து கொண்டால். If we choose that which the Lord is not delighted with. அது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு. That is evil in the sight of the Lord. ஐந்தாவது ஒரு விபச்சார பாவம் அந்த பாவத்தை மறைக்கிறதுக்காக ஒரு கொலை. Fifth is a sin of adultery and then to cover up that adultery a murder. இது எதை காட்டுகிறது? What does it show? சிலருடைய வாழ்க்கையில ஒரு பாவம் வருகிறது. Sin comes in the lives of some people. அப்ப அதை யாராவது உணர்த்துறாங்க பரிசுத்தவான்களோ அல்லது வேற யாராவது விசுவாசிகளோ உணர்த்தும் போது உடனே நம்ம என்ன செய்வோம் அவங்க மேல பாய்வோம் அவங்களை பகைப்போம். When some saint or the worker of God or believer come to make to you know your sins, then you hate them and stand against them. நீங்க மற்ற யாராவது பகச்சா அது மனுஷ கொலைபாதகன் கிருபையின் காலத்துல அதான் கொலை. If you hate somebody, that is murder in the dispensation of grace. பழைய ஏற்பாட்டு காலத்துல கத்தி எடுத்து குத்துனா தான் கொலை. In the Old Testament period, if you kill another person using a knife, that is murder. ஆனா கிருபையின் காலத்துல ஒன்றியவான்ல படிக்கிறோம் தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். But in the dispensation of grace, according to 1 John, it is written, whosoever hateth his brother is a murderer. அப்படி பார்த்தா எத்தனை கொலைகாரங்க நம்ம இங்க உட்கார்ந்திருக்கிறோம். If we see like that, how many murderers are seated here? யோசித்து பாருங்க. Just think. அப்ப இந்த ஐந்து விதமான காரியங்களும் கர்த்தருக்கு பொல்லாப்பானது. So all these three, five things are evil in the sight of the Lord. இது நிமித்தமாக அவங்க என்ன நடந்ததுன்னு சொன்னா, because of this the thing that happened is மூன்று சிறையிருப்பு. Three captivities. முதலாவது மீதியானிய சிறையிருப்பு. First the Midianite captivity. இரண்டாவது அம்மோன் புத்திரருடைய சிறையிருப்பு. Second the captivity in the hands of the children of Ammon. மூன்றாவது பெலிஸ்தீருடைய சிறையிருப்பு. And third the Philistine captivity. இந்த இரண்டாவது காரியத்துல அம்மோன் புத்திரரும் பெலிஸ்தரும் சேர்ந்து. For in the second captivity both the children of Ammon and also the Philistine. முதலாவது மீதியானிய சிறையிருப்புல என்ன நடந்துச்சுன்னு பாப்போம். First let's see what happened in the Midianite captivity. இப்போ நம்ம எத்தனை பேர் மீதியானிய சிறையிருப்புல இருக்கோம்னு இப்போ தெரிஞ்சிரோம். Now let us know how many of us are in Midianite captivity. மீதியானிய சிறையிருப்புல இருந்தபோது என்ன சம்பவிச்சுச்சு? What happened in the Midianite captivity? நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்கள். Judges chapter 6 the first 3 verses. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடு And the children of Israel did evil in the sight of the Lord, and the Lord delivered them into the hands of the Midian 7 years, and the hands of the Midian prevailed against Israel, and because of the Midianites, the children of Israel made them the dens which are in the mountains, and caves and strongholds,
And so it was when Israel had sown that the Midianites came up, and the Amalekites and the children of the east, even they came up against them, and they encamped against them and destroyed the increase of the earth till thou come unto Gaza, and left no sustenance for Israel, neither sheep nor ox nor ass. இங்க வரிசையா பாருங்க, மீதியாண்டிய சிறையிருப்பில் இருக்கும்போது முதலாவது என்ன சம்பவிக்கும்னு சொன்னா, கர்த்தரை அடைக்கலமாக நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்க மாட்டோம். And in the Midianite captivity, we can say that we will not have the Lord as a refuge. பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, வேற ஏதாவது மனிதங்கிட்டயோ, ஒரு மந்திரி கிட்டயோ, அல்லது வேற ஏதாவது ஒரு அதிகாரி கிட்டயோ, இல்ல உலக பிரகாரமாக, இப்ப வியாதி வந்தா கர்த்தரை அடைக்கலமாக கொண்டு இருக்க மாட்டாங்க. பெரிய மருத்துவமனை இது, நல்ல பெரிய மருத்துவமனை இது, அந்த மருத்துவமனைக்கு போவாங்க. அமெரிக்காவில் புரூக்ளின் போலாமா? And when there is a problem for you in your life, you do not have the Lord as your refuge, you try to go and help or from get help from other people or ministers or highly influential people, or when you fall sick, you do not look unto the Lord, but instead you think of going to some big hospitals like Brooklyn in America, illa Delhi la AIIMS ku polama, or to AIIMS in Delhi, illa Apollo ku polama, or to Apollo. Avangalude adaikalame adha, that is their refuge. ஆண்டோடைய பாதத்துல உட்கார்ந்து அப்பா 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 அப்பான்னு கதறி விடுதலை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. They won't sit at the feet of the Lord and cry out saying father 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 to get a deliverance. ஒரு சுகர் வியாதி வந்தா ஒரு இன்சுலின் போட்டுக்கலாம். If they have diabetes, they can have an insulin injection. மாத்திரையை சாப்பிட்டுக்கலாம். They can take tablets. ஹார்ட்ல ஒரு பிரச்சனை போய் ஹார்ட் சர்ஜரி பண்ணிக்கலாம். If they have a heart problem, they can go for a heart surgery. அவங்களுக்கு கர்த்தர் அடைக்கலம் கிடையாது. God is not a refuge for them. அந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்னகோ போல அவர் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, கர்த்தர் தான் எங்களுக்கு தேவன். ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னிக்குள்ள போகிறதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கிறோம். As Shadrach, Meshach, Abednego, they have to say, he, the Lord may deliver us or not, but we are ready to go into a fiery furnace which has been heated 7 times over. என்ன என்ன நடந்ததுன்னு சொன்னா, முதல்ல அடைக்கலங்கள் என்ன செஞ்சாங்க, கெபிகளையும் குகைகளையும் அடைக்கலமா மாத்திக்கிட்டாங்களாம். For it is written here that they had made the strongholds in mountains and caves. ரெண்டாம் வசனம் வாசிங்க. Verse 2. இதான் மீதியாண்டிய சிறையிருப்பின் முதல் அனுபவம். This is the first experience of the Midianite captivity. இப்ப யாருடைய வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் மாத்திரம் தான் எனக்கு அடைக்கலம்னு இருக்கீங்க? How many of you have the Lord alone as your refuge? வாசிங்க. மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் dens in the mountains குகைகளையும் caves அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். அரணான ஸ்தலங்களை போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. சதாம் ஹுசேன் எங்க போயிருந்தான்? And they ran and hid themselves in strongholds. Where did Saddam Hussein hide himself? சதாம் ஹுசேன் பூமிக்கடியில் போயிருந்தான். Saddam Hussein went underneath the earth. அவனை குறித்து தீர்க்கதரிசனம் எழுதப்பட்டிருக்குது. There has been a prophecy written about him. நீ பூமிக்கடியில் போயிருந்தாலும் நான் என் கை அங்க நீட்டி உன்னை வெளியில கொண்டு வருவேன். ஆமோஸ் சின்ன தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஒரு வார்த்தை வரும். In one of the lesser prophets there is a word about him. போஸ்ராவை குறித்து எரேமியா எழுதப்பட்டிருக்கு தீர்க்கதரிசனம். ஈராக்கில் நடந்த யுத்தம். About Bozra, a prophecy has been written in Jeremiah. It is a war in Iraq. இதோ ஒருவன் பறக்கும் கழுகை போல பறந்து வந்து தன்னுடைய செட்டைகளை போஸ்ராவின் மேல் விரிப்பான். Behold, a man cometh as a flying eagle and spreads his wings upon Bozra. இப்ப சதாம் ஹுசேன் நாட்கள்ல அமெரிக்கா ஐரோப்பா கூட்டுப்படைகள் ஈராக்ல படையெடுத்துச்சு, போஸ்ராவை தாக்குச்சு. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பிளையிங் ஈகிள், பறக்கும் கழுகு. And the fight against Iraq during the days of Saddam Hussein, a joint force came under the leadership of America to attack Iraq, and it was called Flying Eagle. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் தீர்க்கதரிசனமா எரேமியா கொண்டு எழுதி வைத்திருக்கிறார். Many many years earlier itself, the Lord has written as a prophecy using Jeremiah about it. அதனால பூமி கடியில போய் அடைக்கலமா போய் இருந்தாலும் கூட கரெக்டா என்ன செய்வாரு? ஆண்டோட கை போய் அங்க பிடிக்கும். Even though he had his strongholds beneath the earth, the hand of the Lord will go there to take hold of him. வாசிங்க ஆமோஸ் 9:2. Amos chapter 9 verse 2. அவர்கள் பாதாள பரியந்தம் தோண்டி பதுங்கிக் கொண்டாலும் என் கை அவ்விடத்திலிருந்து அவர்களை பிடித்துக் கொண்டு வரும். அவர்கள் வான பரியந்தம் ஏறினாலும் அவ்விடத்திலும் இருந்து அவர்களை இறங்க பண்ணுவேன். Though they dig into hell, then shall my hand take them. Though they climb up to heaven, thence will I bring them down. அதுக்கு முந்தின வசனங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அது யார குறித்து எழுதப்பட்டிருக்குங்கிறது நம்ம முந்தின வசன தீர்க்கதரிசன வசனங்கள் இருக்கு. In the previous verse, முந்தின அதிகாரங்கள்ல
In the previous chapters, we can see that the reed about whom the prophecy was written. அப்ப பாதாளபரியந்தம் தோண்டி பதுங்கிக்கொண்டாலும் அங்கிருந்து என் கை அவங்களை வெளியில கொண்டு வரும். Though they dig into hell, then shall my hand take them. அதுபோல இந்த உலகத்துல எங்க போய் அடைக்கலமா தெரிந்தெடுத்தாலும். Similarly, you can go wherever you like in this world to take refuge. தேவன் என்ன நினைத்திருக்கிறார் அதான் நடக்கும். Whatever God has planned about you will take place. அதனால இப்ப நம்முடைய ஜீவியத்துல கத்தர் மாத்திரமே நமக்கு அடைக்கலமா இருக்கிறாரா? Therefore, we must find out if in our lives is the Lord alone or refuge. அது வியாதி பலன வந்தபோதும் சரி. It might be in sickness or weakness. இல்ல வறும தரித்திரம் வந்தாலும் சரி. Or in poverty or penury. எந்த ஒரு காரியத்துக்கும். For any matter. கத்தர் மாத்திரம் நமக்கு அடைக்கலமா மாறணும். The Lord alone should become our refuge. நம்ம ஆண்டவரே சமூகத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கணும். சில வேளை மனிதர்கள் என்ன செய்வாங்க, ஆண்டவரே மனிதர்கள் எழுப்பி நமக்கு உதவி செய்ய வைப்பார். Now we must keep on praying in God's presence and the Lord shall raise up certain people to help us. அப்ப இங்க வாசிக்கும்போது முதல் காரியம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானியின் இடத்துல சிறையிருப்புக்கு போன போது சம்பவித்த முதல் தோல்வி என்னன்னா கத்தர் தான் அவங்களுக்கு அடைக்கலமா இதுவரைக்கும் இருந்தார். ஆனா இப்ப கத்தரை விட்டுட்டு மலைகள்லயும் குகைகள்லயும் அரணான ஸ்தலங்கள்லயும் தங்களை ஒளித்துக் கொள்றாங்க. Earlier the Lord alone was a refuge to the Israelites, but now the Israelites had left off their Lord and now they took shelter in the mountains, caves and strongholds. That was the first failure in the life for them to go into Midianite captivity. இரண்டாவது நிலத்தின் விளைச்சல் கெடுக்கப்பட்டது. And next the increase of the land was spoiled. மீதியானியர் என்ன செஞ்சாங்க? What did the Midianites do? அந்த நிலத்தின் விளைச்சல இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலத்தின் விளைச்சல கெடுத்தாங்க. They destroyed the increase of the earth of the Israelites. இரண்டாவது காரியம் அதானா? Verse 4. இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து. போதும், அதான் நிலத்தின் விளைச்சல கெடுத்தாங்க. அடுத்த காரியம் நிலத்தின் விளைச்சல கெடுப்பது. And next point was they destroyed the increase of the earth. நம்முடைய வாழ்க்கையில் அந்த நிலத்தின் விளைச்சல் எதை காட்டுது? What is the increase of the earth in our life? கலாத்தியர் 5 அதிகாரம் 22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. But the fruit of the spirit is love, joy, peace, long suffering, gentleness, goodness, faith, meekness, temperance. Against such there is no law. அபிஷேகம் பண்ணப்பட்ட நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இந்த கனிகள் காணப்பட வேண்டும். These fruits should be found among every one of us who are anointed. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு. Now children of God say it's been 10 or 20 or 30 years since we've been anointed. ஆவியின் கனி எத்தனை பேருக்குள்ள இருக்குது? Now how many of you have the fruits of the spirit? அங்க சொல்லப்பட்ட சுபாவம் ஒன்னன்னா நிறுத்தி நிறுத்தி வாசிங்க. Just pause and read all the natures told there. ஆவியின் கனியோ அன்பு. அன்பு, அன்புனா மாம்சிக அன்பு இல்ல, தேவ அன்பு. Love, that is not carnal love but love of God. தெய்வீக அன்பு. Divine love. தேவ அன்பு எத்தனை பேருக்கு இருக்குது? How many of you have the divine love? இப்ப நமக்குள்ள தேவ அன்பு இருந்தா சகோதரனுக்காக ஜீவனை கொடுப்போமா? Now if we have the love of God in us, we will give our life for our brethren. அன்பு எப்படி வெளிப்பட்டது? How was love revealed? பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்ததுனாலதான் அன்பு வெளிப்பட்டது. God the Father gave his only begotten son and thereby revealed the love. அப்ப நமக்குள்ள தேவ அன்பு இருக்குன்னு சொன்னால், so if we got the love of God in us, நம்முடைய வாழ்க்கையில எதை அதிகமா நேசிக்கிறோமோ அதை ஆண்டவர்ட்ட கொடுக்கணும். We have to give unto the Lord the thing that we love the most in our life. இப்ப அன்புக்கு இன்னும் பல்வேறு விளக்கங்களை நாம சொல்லலாம். We can give various other explanations for love. அடுத்து next சந்தோஷம். சந்தோஷம், joy. இது உலக சந்தோஷம் அல்ல. Not worldly joy. பரலோக சந்தோஷம். Joy of heaven. தெய்வீக சந்தோஷம். Divine joy. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். Joy of the Holy Ghost. அப்படி படிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. And we read that the kingdom of God is not meat and drink. அதுல ஒரு பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் இருக்கிறது. That is the joy of the Holy Ghost. இது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். This is the joy of the Holy Ghost. எந்த பாதையில் நடத்தப்பட்டாலும், in whatever path we are being led. Pastor Don avargal oru murai sonnar. Pastor Don once said, parisuddha polo kondai sirichalla potanga. They cast Saint Paul into the prison. Oru chinna room. It was a very tiny cell. Andha room kulla dhaan saapidanum. He had to eat in that room. Adukulla dhaan padukanum. He has to lie down there. Adukulla dhaan bathroom, ellame adukulla dhaan. And he had to ease himself in that same place. Andha sirai iruppula irundhu dhaan
தேவ ஜனங்களுக்கு நீங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாராம். Being in that prison, he said unto the people of God, rejoice evermore. அதா நடுராத்திரியில ஒரு சந்தர்ப்பத்துல நடு தொழுமரத்துல கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. And in one circumstance, in the prison, he was tied to the stocks and made to hang upside down. தொழுமரத்துல கட்டி தொங்கப்பட்டவங்களுக்கு ஒவ்வொரு ஜாயின்ட்லயும் பயங்கர பெயின் இருக்குமா? And when he was fastened to the stocks, generally people used to feel much pain in all the joints. அப்ப அவங்க என்ன செஞ்சுக்கணும்? ஐயோ அம்மா அப்பான்னு தான் கத்திருக்கணும். And naturally they should have cried aloud, calling, "Oh mother and father." அப்படிப்பட்ட சத்தம் தான் அவங்க வாயில இருந்து வந்திருக்கணும் இயற்கையா. And naturally such a voice should have come out from their mouth. ஆனா அவங்க நடுராத்திரியில எழும்பி சிறைச்சாலையில எல்லா கேட்கிற மாதிரி தேவனை துதித்து புகழ்ந்து பாடுறாங்க. But at midnight they rose up and by for all the prisoners to hear, they sang and praised the Lord loudly. யோவான நாடு கடத்தியாச்சு பத்மதீவுக்கு. Now John was banished to the Isle of Patmos. அங்க சபை இல்ல. There was no church there. உடன் ஊழியர்கள் இல்ல. No co-workers. இப்படி தேவ ஜனங்கள் இல்ல. No people of God. ஆனாலும் கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். But yet he said, I was in the spirit in the day of the Lord. பயங்கர சந்தோஷம். Great joy. நம்ம சிறையிருப்புல வந்து இருந்தோம்னு சொன்னா நமக்கு இப்படி தொழுமரத்துல கட்டி தொங்கப்பட்டிருந்தா நம்ம நல்ல நாள்லயே கூட்டத்துக்கு ஒழுங்கா வரமாட்டோம். Now if we are in the prison and if our legs are being fastened to the stocks in the prison, naturally on a good day itself we won't come to these meetings. அப்ப நம்மளுடைய ஜீவிதத்துல இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தா போதும், இது போதும் நம்ம கூட்டத்தை கட்டடிக்கிறதுக்கு காரணம் சொல்றதுக்கு. And some problem like this comes, this will be enough for us to give lame excuses for coming to the meetings. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம், a joy of the Holy Ghost. அது தாழ்த்தப்பட்டாலும், even though you are being humbled, உயர்த்தப்பட்டாலும், or you are being lifted up, மரணமானாலும், or be ஜீவனானாலும், or be life, மரண படுக்கையில இருந்தாலும், or in death bed, சந்தோஷமா இருப்பாங்க. They will be happy. இது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். This is the joy of the Holy Ghost. அது உயர்த்தப்பட்டாலும் தாழ்த்தப்பட்டாலும், even though you are lifted up or you be abased. இப்ப பாருங்க ஆபகுக்குல படிக்கிறோம். In Habakkuk we read, அங்க சொல்லப்பட்டிருக்குது, it is written there, என்ன சம்பவித்தாலும் கர்த்தருக்குள்ள நான் சந்தோஷமா இருப்பேன். Whatever happens, yet I will rejoice in my Lord. இந்த சந்தோஷம் இன்றைக்கு நமக்குள்ள இல்ல, எனக்குள்ள இல்ல, உங்களுக்குள்ள இல்ல. Today both you and I do not have this joy. நான் உங்களை மட்டும் சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். Do not think that I am accusing you alone. நாம எல்லாருமே இதுல குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். All of us are lacking in this matter. ஆபகுக்குல வாசிங்க. In Habakkuk we read, Habakkuk 3:17-18. Habakkuk chapter 3:17-18. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், although the fig tree shall not blossom, திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தையில் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். Although the fig tree shall not blossom, neither shall fruit be in the vines, the labor of the olive shall fail, and the field shall yield no meat, the flock shall be cut off from the fold, and there shall be no herd in the stalls, yet I will rejoice in the Lord, I will joy in the God of my salvation. என்ன சம்பவித்தாலும் கர்த்தருக்குள் களி கூறுவேன். Whatever happens, it I will rejoice in the Lord. அப்ப என்ன வாசிக்கிறோம்? பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம். Then the joy of the Holy Ghost. அந்த சந்தோஷம் ஆட்களை எதை இழந்தாலும், so a man may lose anything, சந்தோஷமா இருக்க முடியும். He can be happy. அடுத்தவனோட சபையில ஒப்பிடவே ஒப்பிடாத. You must not compare yourselves with the others in the church. உன் ஜீவன் எப்படி இருக்குது, உன் குடும்பம் இருக்குது, உன் வாழ்க்கை எப்படி இருக்கு, அதை மட்டும் பார். You have to look how your life is, how your family is. அடுத்து ஒருத்தர் பரிசுத்தவங்க எப்படி நடத்துறாங்க, நம்மள எப்படி நடத்துறாங்க, அப்படி ஒப்பிட்டு பார்க்க போகாத. Or also should not compare how the saints are leading another person and how that same saint is leading us. ஏன்னா ஆண்டவரே அப்படிதான் நடத்துறாரு. For the Lord himself is leading in such a way. 12 ஊழியக்காரன் அழைத்தார் ஆண்டவர். God called 12 workers of God. இயேசுவை குறித்து சொல்றேன். I'm speaking about Jesus. 12 பேர் ஒரே மாதிரி பிரதிஷ்டையில வந்தவங்க தான். And all the 12 have the same consecration. ஒரே ஒருத்தனுக்கு மட்டும் மார்பில் இடம் கொடுத்தார். He gave place on his breast only for one. ஒரே ஒருத்தனுக்கு மட்டும் மார்பில் சாயிறதுக்கு அனுமதி. Only one person was permitted to lean upon his breast. அது யோவான். That was John. அடுத்து மூணு பேரை மட்டும் எங்க போனாலும் கூட கூட்டு போனார். Next he took only 3 along with him wherever he went. எப்ப விசிட்டிங் போனாலும் ஒரே மூணு பேர் தான். Whenever he went visiting, the same 3. மற்ற 9 பேர் ஆனு வாயை பார்க்கணும்.
The rest of the nine should sit or sit opening up and gazing. வீட்டிலே விட்டுட்டு போனா பிரச்சனை இல்ல. There was, it would be no problem if he left them behind in the house itself. பன்னண்டு வேறே கூட்டு போயிட்டு ஒம்போது வேற வாசல் நிப்பாட்டிருவார். He will take all the 12 with him and make the 9 to stand at the gate. மூனு வேற மட்டும்தான் உள்ள கூட்டு போவார். He will take only 3 inside. ஒருத்தரும் கேட்க கூடாது. No one should ask. வாசிங்க இந்த வசனத்தை இப்ப மூன்று சந்தர்ப்பங்கள். In 3 circumstances. பன்னண்டு வேற கூட்டு போறார். He took all the 12. ஒம்போது வேற வெளியில நிப்பாட்டிட்டார். He made the 9 to stand outside. மூனு வேற தான் உள்ள கூட்டு போறார். Only 3 were allowed with him inside. ஒரு செத்து போன மனிதன் உயிரோடு எழுப்ப போறார். He was going there to bring back to life a dead person. மூன்று வேற மட்டும் தான் கூட்டு உள்ள போனார். He took only 3 inside. ஒம்போது வேற வெளியில நிப்பாட்டிட்டார். He made the 9 to stand outside. அடுத்து என்ன நடந்தது? What happened next? கடைசி பிரயாணம். In his final journey. கடைசி பிரயாணம் கொல்கத்தா மலைக்கு. In his final journey to Mount Golgotha. அப்ப அதுக்கு முன்னாடி கெத்செமனே தோட்டத்துக்கு ஜெபிக்க போறாங்க. Before that he went to the garden of Gethsemane to pray. ஒன்பது வேத்த தோட்டத்துக்கு வெளியில நிப்பாட்டிட்டார். He made the 9 to stand on yonder side of the garden. நாங்க போய் ஜெபிச்சிட்டு வர்றோம், நீங்க இங்க இருங்க. We will go to pray and come, you stand here. பேதுரு, யாக்கோபு, யோவான் இந்த மூணு பேர்த்த கூப்பிட்டு தான் போறார் ஜெபிக்க. கெத்செமனே தோட்டத்துக்குள்ள போறார். He took Peter, James and John into the garden of Gethsemane to pray. அப்ப இயேசு பச்சவாதமா நடத்துறாரு. So Jesus is partial. இப்படி நீ நினைச்சனா உன் புத்தி இல்ல, உனக்கு புத்தி இல்லன்னு அர்த்தம். If you think like this, you have no proper understanding. அவனவன் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். Let every man abide by his calling. உன்ன கர்த்தர் எதுக்காக அழைத்திருக்கிறாரோ அதுல நீ நிக்கணும். You must stay in the place where and why the Lord has called you. உன் வசதிக்கு தேவசமத்துல வந்து நான் ஆவிக்கிறேன் நீ வாயில சொல்றதுனால அது ஆண்டவர் இங்கே இருக்க மாட்டார். Coming to God's presence according to your convenience and saying that you are spiritual, the Lord will not be fooled. இந்த நாட்கள்ல உனக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ அக்கறைப்படுத்தணும், அதான் விஷயம். And these days you have to put on yonder shore all that pertaineth unto you. எனக்குள்ளதெல்லாம் பார்த்துட்டு நான் ஆண்டவர் சமூகத்துல வர்றேன்னு சொன்னா அது ஆவிக்குரிய அனுபவம் இல்ல. Looking after my own business, then I'll come to God's house means that is not a spiritual standard. அதனால ஊழியத்தின் பகுதியில் எந்த விஷயத்தையும் சிலவேளை ஊழியக்காரங்களே உங்ககிட்ட பேச வந்தாலும் விலகி ஓடிடணும். So in the part of the ministry, you should not be interfering in anything. Even if the servants of God come to speak to you, you must run away from that place. தாவே என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல. Oh Lord, my heart is not haughty. என் கண்கள் மேட்டிமை உள்ளதல்ல. Nor mine eyes lofty. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மத்தில் நான் தலையிடுறதில்ல. Neither do I exercise myself in great matters or in things too high for me. உனக்கு மிஞ்சின காரியத்தை பேச போகக்கூடாது. Do not try to speak about things which are too high for you. அது எப்படி இருக்கணுமா? How should you be? ஆத்துமாவை பால் மறந்த குழந்தைய போல அடக்கி அமர பண்ணணுமா? I have behaved myself and quieted myself as a child that is weaned of his mother. தேவையில்லாத காரியங்களை பேசாத அளவுக்கு ஆத்துமாவை பால் மறந்த குழந்தைய போல அடக்கி அமர பண்ணணுமா? And you have to control your soul even as a weaned child so that you do not speak unnecessary matters. நம்மை நாமே உயர்த்தி பேசக்கூடாது. We should not exalt ourselves. நான் தான் ஃபர்ஸ்ட் கூட்டத்தில் சொன்னேன், இயேசு சொன்னார், ஒருத்தன் வந்து நல்ல போதகரேன்னு கூப்பிட்டான். That's what I told you in the first meeting itself. A man came and said unto Jesus, good master. அப்ப இயேசு என்ன சொன்னார்? பிதா ஒருவர் தவிர ஒருவனும் நல்லவன் இல்லையே. Then Jesus said unto him, there is no one good save the father. இயேசு சொல்றார், பிதா ஒருவர் தவிர ஒருவனும் நல்லவன் இல்லன்னு. Jesus said there is none good save the father. அப்ப நம்ம ஏன் நம்மளுடைய பக்தியை போய் வெளியில காட்ட போறோம்? And so why should we go and show about our godliness to others? தானியேல் புத்தகத்துல வாசிக்கிறோம், தானியேல்ட்ட எவ்வளவு விசேஷம் இருந்து, உனக்குள்ள இல்லாத எத்தனை விசேஷம், எனக்குள்ள இல்லாத எத்தனை விசேஷம் தானியேலுக்குள்ள இருந்துச்சு. Many specialities that you lack and many specialities that I lack were found in Daniel. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல என்ன சொல்றானா, எங்கள் நீதிகளை அல்ல. And in God's presence he said, not our righteousness. நம்முடைய மிகுந்த இரக்கங்களை நம்பி இந்த காரியத்தை அறிக்கையிடுகிறோம். And in believing in your mercies we confess all these things. தேவன் வானத்தில் இருக்கிறார். God is in heaven. நீ பூமியில் இருக்கிறாய். You are on earth. உன்னுடைய வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. Let your words be few. அதனால ஒரு காரியம் சபையில எல்லாருக்கும் நான் சொல்றேன். So let me tell you a matter to all the people in the church. நீங்க ஒருபோதும் அடுத்தவங்களை குறித்து பேச போகாதீங்க. Never should you go to speak about others. அடுத்தவங்க காரியத்தை தலையிட போகாதீங்க. Don't try to interfere in others' matters. அவங்க வாழ்க்கையில என்ன பாவம் வந்தாலும் சரி, என்ன விழுக வந்தாலும் சரி, கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். Whatever the sin be in their life or whatever the downfall be in their life, there is a Lord. அதான் சொன்னேன், பாவம் பண்ணவன் இதான் ஆரம்பத்தில் இது வரைக்கும் அதான் சொல்லிட்டேன். ஒருத்தன் விபச்சார பாவம் பண்ணிட்டானா சபையில, மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டானா, அப்படிப்பட்டவன் தன்னைத்தானே நியாயம் தீர்க்கணும். That is what I told you from the beginning. If a man has committed adultery, if a man has dealt treacherously with his wife, he must judge himself. இல்லன்னு சொன்னா பரிசுத்தவான்கள் நியாயம் தீர்ப்பாங்க.
or else the saints will judge. ஒன்னு கொரிந்தியர் 5 அதிகாரத்தில் பவுல் ஒப்புக்கொடுக்கிற ஒரு விபச்சாரக்காரன். In 1 Corinthians chapter 5 we see that St Paul was committing over an adulterous person. மாம்சத்தின் அழிவுக்காக சாத்தான் இடத்தில் ஒப்புக்கொடுத்து தீர்ப்பு செய்றேன். And he was giving him over to Satan for the destruction of his flesh. சாத்தானத்தில் ஒப்புக்கொடுத்து தீர்ப்பு செஞ்சார். He had given him over to Satan. சில வேளை சிலர் குறிச்சிப்படி வரும் வசனத்தில். At times regarding certain people such verses might come. நீங்க எது எதிலுமே தலையிட கூடாது. But you must not interfere in anything. நம்ம குருந்தியில் என்ன வாசித்தோம்? இந்த பந்தியில பங்கெடுக்கிறது முன்னாடி நம்மை நாமே நிதானித்தாலும் தமிழ் இருக்குது. ஆனா ஆங்கிலத்தில் மூல பாஷையில் நம்மை நாமே நியாயம் தீர்த்தால். In 1 Corinthians chapter 11 in Tamil it is written, if we examine ourselves, but both in English and in the original language it is written, if we judge ourselves. அதனால உங்கள நீங்களே நியாயம் தீர்த்துக் கொள்ளுங்க. So you have to judge yourself. இப்படிப்பட்ட ஏதாவது காரியங்கள் இருந்தால் இந்த பந்தியில நான் உட்கார்ல, நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்க. If anything of such sort has in my life, I should not take part in the Lord's table, you have to take a decision. இனி கண்களை மூடுங்க. Now close your eyes. நம்முடைய ஜீவியத்தில் என்னெல்லாம் பொல்லாப்பு இருக்குது? What are all the evil things in our life? மீதியானியருடைய சிறையிருப்பு. The Midianite captivity. அதுக்கு தான் இத கொண்டு வந்தேன். I brought this only for that. விளைச்சலை கெடுப்பாங்க. And he will destroy the increase. ஆவியின் கனி 9 சுபாவம். There are 9 natures or the fruits of the spirit. நான் இத்தனை வருஷம் விசுவாசி பெய்தோம்ல பிறந்தேன் பெய்தோம்ல வளர்ந்தேன் அதெல்லாம் பேசுற நீங்க இந்த 9 கனியில எத்தனை கனி நம்முடைய வாழ்க்கையில உருவாகி இருக்குது. And you say that you are a believer for so many years, you were born and brought up in this faith, but find out how many fruits are there in your life. கனி கொடுக்காட்ட என்ன நடக்கும்? If you are not fruitful, what will happen? இதோ 3 வருஷ காலமா இந்த மரத்துல கனியை தேடி வருகிறேன். Behold, these 3 years I have been seeking fruit in this. கனியை காணோம். No fruits. இது ஏன் நிலத்தை கெடுக்குது? Why does it cumber the ground? இத வெட்டி போடுன்னு கர்த்தர் சொன்னார். The Lord said cut it down. உங்க எல்லாருக்கும் அந்த வசனம் தெரியும். All of you know this verse. 3 வருஷம் பார்க்கிறேன். I'll be watching for 3 years. அப்ப 3 வருஷம். 3 years. கிரேஸ் பீரியட் 1 வருஷம். கிரேஸ் பீரியட் of 1 year. 4 வருஷத்துல கனி கொடுத்துறணும். And within 4 years you should have been fruitful. இப்ப நம்மில் பலரும் 40 வருஷம் 30 வருஷம் இப்ப எனக்கு 20 22 வருஷம் 22 வருஷம் ஊழியம் 1 வருஷம் விசுவாசி 23 வருஷம் ஆயும் இன்னும் எத்தனை கனி ஏன் வாழ்க்கையில இல்ல? Now we are believers for 30 years or 40 years. Consider me 22 years of ministry and 1 year as a believer. So 23 years there has been no fruit in me. அப்ப வெட்டி போடணும். So God has to cut me down. ஆனா ஆண்டவர் என்னை வெட்டி போடல. But the Lord hasn't slain me. அப்ப நான் என்ன செய்யணும்? So what should I do? அடுத்துங்களை பத்தி பேச போக கூடாது. I shouldn't speak about others. என்ன வெட்டி போடாம இருக்கிறதே பெரிய காரியம். It's a great matter that he hasn't cut me down. என்ன வெட்டி போடாம இருக்கிறதே பெரிய காரியம். It's a great thing that he hasn't cut me down. தேவ சமூகத்துல முழங்கால் படிக்கக்கூடியவங்க முழங்கால் படிங்க. Now those who can come on knees in God's presence. புலம்புக்கூடியவங்க புலம்புங்க. Those who can moan, please moan. அவே கண்களை மூடி தேவ சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. So close your eyes and submit yourselves in God's presence. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். Lord help me. இந்த வாழ்க்கைய வாழ எனக்கு உதவி செய்யும். Lord help me to lead this life. என்னால முடியல. Lord I am not able to lead my life. இப்ப நம்ம மீதியானியுடைய சிறையிருப்புல இருக்கோம். Now we are in Midianite captivity. அவங்க ஆவியின் கனியை நம்ம இடத்துல கெடுத்து போட்டாங்க. நிலத்தின் விளைச்சலை கெடுத்து போட்டாங்க. They destroyed the increase of the land, that is they destroyed the fruits of the spirit. நமக்குள்ள அன்பு இல்ல. We do not have love. இச்சையடக்கம் இல்ல. We do not have temperance. சமாதானம் இல்ல. We do not have peace. பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் இல்ல. We do not have the joy of the Holy Ghost. சாந்தம் இல்ல. Do not have meekness. ஒத்துக்கொள்ளுங்க. Just acknowledge. கர்த்தருடைய வசனத்துக்கு யாரும் விரோதமா முறுமுறுக்காதீங்க. Nobody should murmur against the words of God. ஆண்டவரே என்று சாஷ்டாங்கமாய் எழுவோம். We will let us prostrate saying, O Lord. நான் குற்றவாளி ஆண்டவரே. Lord, I'm a sinner. பாவியாகிய என் மேல் கிருபையாயிரோ. Be merciful unto me, O Lord. இயேசுவே தன்னை நல்லவன் அல்ல என்று அறிக்கை இடுகிறார். Jesus himself has confessed that he is not good. பிதா ஒருவர் தவிர ஒருவனும் நல்லவன் இல்லை. There is none good save the Father. இயேசுவே நல்லவன் இல்லை என்று அறிக்கை இட்டுக்கும்போது நாம் எம்மாத்திரம். When Jesus himself had confessed that he is not good, then what are we? நீங்களும் நானும் எம்மாத்திரம். What are you and I? இப்ப என்ன அறிக்கை இட போறீங்க? Now what are you going to confess? நான் ஒன்றுமே இல்லை என்று சொல்ல போறீங்களா? Are you going to say, Lord, I'm nothing? நான் மண் ஆண்டவரே. Lord, I'm dust. உம்முடைய வீட்டில் இருக்க எனக்கு எந்த தகுதி இல்ல. Lord, I'm in no way worthy in you to be in your house. இந்த சபையில இந்த சத்தியத்தில் இருக்க எந்த தகுதி எனக்கு இல்ல. Lord, I'm in no way worthy to stay in this church and in this truth. மனத்தாழ்மையை தாரும். Give me humility of mind. மனத்தாழ்மையை தாரும். Give me humility of mind.